ஒரு கரு உருவாகிற அந்த தருணத்துல வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியமில்லாத சக்திகள் அனைத்தும் அஞ்ஞான சக்தியிலிருந்து எதற்கும் வந்து தாங்கள் இப்படி இயக்கப்படுகிறோம்ன்றது தெரியாது. அதுல த டைனியஸ்ட் ஹியூமன் செல்லு தான் ஃபர்ஸ்ட், ஒரு விந்து கூட ஒரு செல்லு தான். 500 கோடி விந்துக்குள்ள ஒரு விந்து ஒரு கருமுட்டை இது ரெண்டும் உணர்ந்து அதுக்குள்ள இன்னும் சப் அட்டாமிக் லெவல்ல எல்லாம் என்னென்ன நடந்து எல்லா கெமிக்கல்ஸ் அதுல கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கு. எது பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, சகலத்தையும் சகலமயமாகவும் இருக்கின்றது. உணர்வில்லாமையே சகலமயமாகவும் இருக்கு. அதனாலதான் ஆன்மஞான சாத்தியக்கூறுகள் கோட்டி மடங்கு சாத்தியம். இதே நாத்திகன் பேசி நாத்திகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற வெறும் வார்த்தைகள்ல நம்பிக்கைகள், எண்ணங்களில் நம்பிக்கை, உணர்ச்சியில் நம்பிக்கைகள்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனித சமுதாயத்துல ஆன்மஞானம் போதித்த ரிஷிகள் இந்து தத்துவங்கள்ல வாழ்ந்தவர்கள் அனைவரும் இங்க வந்து அதாவது கண்மூடித்தனமா இந்த பக்திங்கிற கண்மூடித்தனமா தான் இருக்கன்றது அவரு அதாவது டபுள் மீனிங்ல அந்த நிலையில பார்த்தா இப்படிதான் எல்லாரும் பக்தி கூட பண்றோம்ன்றத ஆமா ஆக்சுவலா வந்து பக்திய வந்து என்ன பண்ணிட்டாங்க, விழிப்பு நிலையில வந்து நனவு நிலையில வந்து ஏதோ ஒரு முறையாக ஒரு எண்ண ஓட்டங்கள் மயமாக உணர்ச்சிகள் எல்லாம் செப்பனிட முடியும், நம்ம உணர்ச்சிகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நானுக்கு ஒரு அறுகதையை கொடுக்கிற முறைகளாகவே நனவு நிலை வாழ்க்கை போயிருக்கு. புரியுதுங்களா? உங்க ஒவ்வொரு நம்ம ஒரு குழந்தைய கூட என்ன பண்றோம், அப்படிதான் எக்யூப் பண்றோம். சாமி சாமியை பார்த்து கும்பிட்டு போட்டுக்கோ, இது போட்டுக்கோ, சாமி கிட்ட வேண்டிக்கோ. சாமி கிட்ட வேண்டிக்கிறவனா ஃபர்ஸ்ட் அவனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம், சாமியை வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அப்புறம் நனவு நிலையில அங்க இருக்கிற ஒரு காட்சியாக அவன் புலன்கள் மூலமாக அவனுக்குள் புத்திக்குள் செலுத்துகின்றோம். அவன்கிட்டயே வாசனை இருக்கு, அதனாலதான் இங்க பிறந்திருக்கான். இந்த அம்மாவுக்கும் இந்த உபதேசம் பண்ற அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் பிறந்ததே அதுக்குதான். ஆனா அது பட்ட தீட்டத்துக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளையும் தான் இந்த இந்து தத்துவங்கள் குட்டி கொடுத்துருக்கு. மற்ற மதங்கள்னு வந்து அது வேணா சொல்லலாம், மற்றவர்கள் மதங்கள் தான் சொல்லி அவனும் மதம் நல்ல கருத்துன்னு அர்த்தம். இது கருத்து கிடையாது, உணர்வு, இருப்பு, பேரறிவு, அதை பத்தி ரிசர்ச். ஒரு வேதம் பூரா வேத மகாவாக்கியங்கள் நாளா இருக்கட்டும், ஆரண்யகம்னு சொல்லப்படுறதெல்லாம் அப்சல்யூட்டா அப்படியே உள்ள சப்ஜெக்ட் எதுவா இருக்கோ பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு இதுலயே தோஞ்சவங்க. அதை காலம் பூரா கவரினாலும் எல்லை இல்லாத பொருள் அது. இன்னும் நாட் டிஸ்கிரைப்டு பொறுமா. அதனால இந்துன்னு ஒரு தனித்து ஒரு ஆள் இல்லை. புத்திசத்துக்கு புத்தர்னு அவரை முன்னோடியா வச்சுட்டாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ் அப்படின்றாங்க. இவரை வந்து ப்ராஃபெட் முகமது வந்து ப்ராஃபெட் தீர்க்கதரிசி, அவர் வந்து இஸ்லாம்னு சொல்லி நம்பிக்கைய முதல் லைன்ல இருந்து படிக்கிறார் அவர். இதெல்லாம் மதங்கள், இதெல்லாம் ஒருத்தருடைய கண்டுபிடிப்புகளை பின்தொடர்ந்து அதை ஒரு இயக்கமாகவே விழிப்பு நிலை நனவு நிலை சாதகங்களாக அகந்தைகள் உருவாகின. இங்க அகந்தை இல்லவே இல்லை, இருப்பதே பேரிருப்பு, இருப்பதே பேரறிவு, இருப்பதே பேருணர்வு. எங்க இருக்கு பாருங்க சயின்ஸ். இது வந்து இந்த பூமிக்கு மொத்தம் சயின்ஸ் இல்லை, இது காஸ்மாஸுக்கு. காஸ்மாசனுடைய மொத்த நனவு நிலைக்கும் விஞ்ஞானம் இது. அந்த விஞ்ஞான ஃபார்முலா விளக்கங்கள் எல்லாம் ஒருங்கே சேரப்பட்ட ஒரு குவியல் பொக்கிஷம் இந்து தத்துவங்கள். அதனாலதான் தேவர்கள் வந்து இங்க பிறப்பெடுக்கணும். வேற்று கிரகவாசிகள் மனிதனாக டிஎன்ஏ நிறைய தடவை மணிபுலேட் பண்ணிட்டாங்களாம் தெரியுமா, கடந்த 30,000-40,000 வருஷங்களாக. தே ஹவ் பீன் விசிட்டிங் அஸ் வேற்று கிரகவாசிகள், ஒளியை விட வேகத்துல வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்று இந்த கணத்துல பிரபஞ்சம் ஊராகும் அந்த விஞ்ஞானத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய விண்கலமே அப்படி இருக்கு, அது கிராவிட்டியை கிழிச்சுக்கிட்டு வருது. இன்ஸ்டன்ட்ல டெலிபோர்டேஷன், டைம் டிராவல்ன்ற மாதிரி. இப்ப வந்து நம்ம ஒரு இங்க வந்து சிடிஎஸ் திருப்போரூர் அப்படின்றது சென்னையிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோ,
அவங்க நம்மளையும் கடந்து மகாபலிபுரம் என்ன ஒரு 70-75 கிலோமீட்டர்ல இருக்கா போல ஆல்ரெடி அட்வான்ஸ்டு. அதுக்கு மேல 100 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க தான் 150 கிலோமீட்டர் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி வந்து சுட்டறிவுல இப்படி சுட்டறிவுல திறமையினுடைய உச்சம் இன்ஸ்டன்டா அங்க அண்ணன் மறைஞ்சு இங்க தோன்றக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கே என்னத்துக்கு எதிர்பார்த்து வராங்க இந்த பூமிக்கு தெரியுமா? ஆன்மஞானத்துக்கு. இந்த ஆன்மஞானத்துக்கு ஃபார்ம்லெஸ்ஸா ஜஸ்ட் தூக்கம் போல இருக்கிற ஒரு நிலை, முழுமையான நிலை. அனைத்து விஞ்ஞானங்களும் பிரபஞ்சமே அதுக்குள்ள இருந்து தனியாக உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொண்ட நான் பாவம் உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் எழுந்து கொண்டிருக்கின்ற இது வந்து அது உண்மையில் இவைகள் இல்லை அது இருக்கின்றது அப்படின்றத உணரணும்னா எப்பேற்பட்ட உயிரா பறந்து எவ்வளவு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியில் இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த அப்செக்டிவிட்டி போல. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாம் முக்தி அடைய முடியாது. தேவர்கள் மனிதராக பிறக்க வேண்டும், மனித உடல் வேண்டும், இந்த பூமியினுடைய மனித உடல் வேண்டும். வேற்று கிரக வாசியினுடைய வேற்று கிரக உடல் கிடையாது. வேற்று கிரக வாசிகள் இப்ப இதெல்லாம் யூஎஃப்ஓ எல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. யூஎஸ்ஏ கிட்டத்தட்ட ஒரு 5-6 கண்ட்ரில தாண்டவம் ஆடுது வேற்று கிரக வாசிகளுடைய விசிடேஷன்ஸ். விண்கலங்கள் வருது, ட்ரீட்டி எல்லாம் நடந்திருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் ஐசன்ஹோவரோட உட்காந்து ட்ரீட்டியே நடந்திருக்கு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரே நடந்திருக்கு. அவங்களெல்லாம் சிறப்பிடிச்செல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் இன்வேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம வச்சிருக்காங்க. ஒரு 5-6 மேஜர் கண்ட்ரிஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நியூக்ளியர் இதெல்லாம் இவங்களுக்கு எப்பப்பார் சந்தேகம் தானே. இப்ப எப்படி தருமி இங்க நிக்கிறார், பரிதாபமா நிக்கிறார்ல, உணர்ச்சி வயப்பட்டுதான் நிக்கிறார். நானே என்னுடைய வறுமை, என்னுடைய வறுமைக்கு நல்ல வேலை ஒரு ராஜா வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறான், அவன் பொண்டாட்டியினுடைய முடிக்கு தலைமுடிக்கு ஏதாவது நறுமணம் இருக்கா அப்படி என்ன கேட்டா என்ன, எனக்கு என்னுடைய வறுமை. அதுதானே அந்த உணர்ச்சி தானே ஆட்படுத்துகிறது. சோ இந்த உணர்ச்சிகளுக்கு களமாக இருக்கும் அந்த பேரறிவு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு எப்பேற்பட்டதுன்றத சயின்ஸை வந்து இந்து தத்துவங்கள் ஓடுபோடும் போட்டிருக்கு. அதனால தேவர்களாக இருந்தாலும் மனித குழந்தையாக பிறக்க வேண்டும், பிறந்து இதே உள்கடந்து எண்ணங்களாக நிரம்பி இருக்கும் மனத்தை உள்கடந்து கருத்துக்களை உள்கடந்து. அதனாலதான் மிச்ச மதங்கள்லாம் கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படியே பிளாக் பிளாக்கா கிட்டத்தட்ட என்ன ஒரு மொபைல் போன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு பிராண்ட் மொபைல் போனு இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது. ஏ இதுல இந்த ஃபியூச்சர் இல்லடா, இது வாங்காதடா, அடுத்த வருஷனுக்கு போடா அப்படின்னு இந்த சின்ன பசங்க பேசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிதான் மனிதர்களை ஆக்கி வச்சிருக்கு. மொத்த இந்த பூமியில ஆளுகின்ற அனைத்துமே வந்து புரோட்டோடைப்பா நீங்க வந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியவர், புரிந்து கொள்ள வேண்டியவர், அறிந்து கொள்ள வேண்டியவர், தெரிந்து கொள்ள வேண்டியவர், உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல தான் போகணும் அப்படின்றத விதவிதமான ஸ்டெப்ல இருக்கா மாதிரி மத்த மதங்கள் சொல்லிட்டு இருக்கு. அனைத்து துறைகளும் பூமியில இருக்கிற அனைத்து துறைகளுமே அப்படித்தானே டீச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நீங்க டாக்டரா மாறணும்னா ஒரு 4 போய் படிக்கிறீங்க, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா 4-6 படிக்கிறீங்க. சோ அப்படி படிக்கும்போதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் எதை செதுக்குறாங்க, எந்த இடத்துல அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து ஃபைன் டியூன் ஆகுது. அது வந்து அது வேற, உணர்ச்சி வேறையா, அதுவும் உணர்ச்சியுமா இருக்கிற நான் வேறையா, நான்ன்றது இப்ப வந்து அந்த உணர்ச்சியா, அதுவாக மாறிய எண்ணமா, இல்லாட்டி அதை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த உடலா, பேசுபவரா, விவகரிப்பவரா, நோக்கத்தோட. இந்த சயின்ஸ் வந்து வேற்று கிரகத்துல கூட கிடையாது, எங்கேயுமே கிடையாது, தேவர்கள் கிட்ட கிடையாது. அதுக்கு இந்த 5 வேணும், இந்த உடம்பு வேணும், இந்த அப்பாரட்டஸ் மூலமா தான் உணர முடியும், இதற்குத்தான் பிறவி. புரியுதுங்களா? அப்ப வந்து எக்ஸலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கோசமே அது என்ன பண்ணது, டிவினிட்டி, அப்சல்யூட் டிவினிட்டி, எது சுப்ரீம் லார்டு சிவம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மயமானது என்ன பண்ணது, அவருக்கு அவர் மூலமாக உலக மக்களை ஒரு ஒரு ஷாட்ட ஒரு அடி டாக்குன்னு அடிச்சு பேரு. இது வந்து டிரான்சண்டட் ஸ்டேட். சிவன் பக்கத்துல வசிச்சுட்டு இருக்கிற, சிவனுடைய சகியாக வசித்துக் கொண்டிருக்கின்ற பார்வதியாகவே இருந்தாலும் அவ மானிடப்பிறப்பாக பிறந்தாளானால், புரியுதுங்களா, பேருணர்வு உடம்புல இறங்கிச்சுன்னா அது இதுதான் அழியக்கூடியதுதான்.
அது பொய் தான், அதுல எல்லா பௌதிக தர்மங்களும் அதுக்கு ஆட்படும், இரட்டை உணர்ச்சிகள் அனைத்தும் ஆட்படும், எண்ணங்களுக்கும் ஆட்படும், எண்ணங்களும் இரட்டை உணர்ச்சிகள் இருக்குங்களா, எண்ணங்கள் தோன்றுது இன்ஃபுளுன்ஸ் பண்ணது போயிடுது கரெக்டா, திங்கரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, திங்கரை மட்டும் நம்ம கான்ஸ்டன்டா வச்சுட்டே இருப்போம், திங்கரே இல்ல, திங்கர் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், ஃபீலர் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் ஹூ எல்ஸ் இஸ் த திங்கர் ஆர் ஃபீலர் ஐ because I itself is being identified constantly throughout the waking state as one's physical body. So, எல்லாம் என்ன இருக்கு, நல்ல பயிருக்கு போக வேண்டிய நீர் களைக்கு போய் வளருது புரியுதுங்களா, உள்ள ஒதுங்குறவங்க, ஃபீலிங்ல ஒதுங்குறவங்க, உணர்ச்சிகள்ல ஒதுங்குறவங்க, எண்ணங்கள்ல ஒதுங்குறவங்க எல்லாம் வந்து களைக்கு ஊத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பேரிருப்பை எடுத்து தனியான நாட்டம், தனியான ஆசை, தனியான நோக்கம், இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்றத உடைக்கிறது தான் அனைத்து இந்து தத்துவ விஞ்ஞானிகள் உணர்த்தியது, ஆகம சாஸ்திரங்கள் கோயில்கள் மூலமாக ஸ்தாபித்து உணர்த்தியது எல்லாமுமே இதுதான். அதனாலதான் இங்க அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறப்பது, தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, என் நாடு இல்ல பிரபஞ்சத்துல எங்க இருக்கிறதுக்கும் இறைவன் நலந்தான், உள்கடந்த பொருள் தான், ஆனா தென்னாடு உடைய சிவன் அவன் ரெசிடென்ட் ஆஃப், அவனுடைய ஆதார் கார்டு இங்க இருக்கு, சிவனுடைய ஆதார் அட்ரஸ், அட்ரஸ் ப்ரூஃப், தென்னாடுடைய சிவனை போற்று, என்ன என்னென்ன ஆன்ம ஞானம் இருக்கின்றது, முழுசா ஆன்ம ஞானம் இருக்கு, என்ன என்னம்மாங்க, நால்வர் பாடிய தேவாரம், அனைத்து நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 4 ஆழ்வார்கள், சித்தர்கள், மகான்கள் எப்படி எப்படி எல்லாம் வந்திருக்காங்க. சோ இது வந்து இதையே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சாதாரண மக்களுக்கு கூட கோவிலை நிர்மாணிச்சு கோவிலை சுத்தி ஊர்கள் வளர்ந்து அக்ரஹாரங்களா வந்து அப்படிதான் வந்ததே தவிர இங்க வந்து புதுசா கத்து கொடுக்கறதுக்கே ஒண்ணுமே கிடையாது, இங்க வந்து நம்மளுக்கு புரியுதுங்களா, பர்ஃபெக்ட், ஏன்னா வி ஆர் ஆல் ரெசிடிங் இன் தி ஸ்டேட் ஆஃப் சிவா, அவருடைய ஐடி தான் நம்மளுடைய அட்ரஸ் ஐடியும் சரிங்களா, ஆன்ம ஞானம் அவருடைய ஐடி, அதுக்கு தான் ஆரம்பம், விதை போடுறாரு இந்த படத்துல.